அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்ஏ சீரீஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து 3/6/2023 சனிக்கிழமை. என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போறோம்னா, செப்சிஸ், அடுத்து தொற்றாநோய்கள் எனும் புதிய ஆட்கொள்ளி, பூதரகமாகும் நெகிழி மீளும் வலிகள், மிகுந்து வரும் முதியோர்களுடைய எண்ணிக்கை, 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, இந்தியா நேபாளம் உறவு, மெத்தனாலும் யமனாகும் அப்படிங்கிற மாதிரி இந்த டாபிக் எல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து செப்சிஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இது என்னன்னா, உடலில் நோய் எதிர்ப்பாற்றலுக்கு கட்டுப்படாத தன்மையை நோய் தொற்று வந்து பெற்று விடுகிறது. இப்போ நமக்குள்ள ஒரு நோய் உள்ள வருதுன்னா அதுக்கு எதிராக நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் வந்து செயல்படும். சில கட்டத்தில் அந்த நோய் எதிர்ப்பாற்றலுக்கு கட்டுப்படாத தன்மையை இந்த நோய் தொற்று பெறும்போது அது நமக்கு ஆபத்தில் வந்து முடியும். இதன் காரணமாக தொற்று தீவிரமடையும், பரவல் வேகம் எடுக்கும். இந்த பாதிப்பின் போது உடல் உறுப்புகளில் செயல்பாடு மோசமடையும். இதற்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை நமக்கு வந்து தேவைப்படும். இந்த செப்சிஸ் பாதிப்பு உடனடியாக கவனிக்கப்படாவிட்டால் அது வந்து செப்டிக் ஷாக வீரியமடைஞ்சு நமக்கு என்ன பண்ணணும்னா அது வந்து நமக்கு ஒரு இறுதி கட்டத்தை கூட எட்டுற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துடும். அந்த செப்டிக் ஷாக்கின் போது நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகள் சேதமடையும். இரத்த அழுத்தமும் அபரிமிதமாக குறையும். இந்த பாதிப்பு கடுமையாகும் போது உயிரிழப்பு கூட ஏற்பட மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனுடைய அறிகுறிகள், இந்த செப்சிஸோடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, மனநிலையில மாற்றம் ஏற்படும், வேகமாக மூச்சு விடுதல், முழுமையற்ற சுவாசம், காரணமின்றி வியர்த்தல், தலை லேசாக இருப்பது போல உணர்றது, உடல் நடுக்கம் ஏற்படும், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் அல்லது வலி ஏற்படும், கடுமையான இருமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் இதனுடைய அறிகுறிகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து செப்சிஸோட அறிகுறிகள். செப்டிக் ஷாக்கின் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இதுக்கு அடுத்த கட்டம் அது எழுந்து கூட நிற்க முடியாத நிலைமை, கடுமையான தூக்கம் அல்லது விழித்திருப்பின் சிரமம், மனநிலையில் அதீத மாற்றம், தீவிர மனக்குழப்பம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்கான அறிகுறிகளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வகையான தொற்றால் செப்சிஸ் ஏற்படலாம். இதில் பாக்டீரியா, வைரஸ் போன்ற எதுனால எல்லாமே அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நுரையீரலில் ஏற்படும் நிமோனியா போன்ற தொற்றுகள், சிறுநீரகம், சிறுநீர் பை, சிறுநீர் அமைப்பில் பிற பாகங்களில் ஏற்படும் தொற்று, செரிமான அமைப்பில் ஏற்படும் தொற்று, இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் தொற்று, வலைக்கம்பி பொருத்தும் இடத்தில் ஏற்படும் தொற்று, நாள்பட்ட காயங்கள், ஸோ இதெந்த காரணங்களால் நமக்கு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இது யாருக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுறவங்க, எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவங்க, குறைந்த நோய் எதிர்ப்பாற்றல் கொண்டவங்க, நீரழிவு, சிறுநீர நோய் அல்லது சிஓபிடி, நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு போன்ற நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த நோய் பாதிப்பு வந்து ஏற்படும். தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டவர்களுக்கு இதுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுபோக நீண்டகால மருத்துவமனையில் இருப்பவங்க, 90 நாட்களுக்கு மேலாக ஆன்டிபயோட்டிக் சிகிச்சை பெறுறவங்களுக்கும் இந்த மாதிரி நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இதனுடைய ஆபத்துகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செப்சிஸ் பாதிப்பு மோசமடையும் போது மூளை, இதயம், சிறுநீரகங்கள் போன்ற முக்கிய உறுப்புகளுக்கு தேவையான அளவு ரத்தம் வந்து கிடைக்காது. இந்த செப்சிஸ் வித்தியாசமான இரத்த உறைதலை ஏற்படுத்தக்கூடும். இதன் விளைவாக ஏற்படும் சிறிய இரத்த கட்டிகள் அல்லது இரத்த நாள வெடிப்புகள் திசுகளை சேதப்படுத்தும் அல்லது அழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப மோசமானதுங்கிறத அதான் வரிசையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலான நோயாளிகள் லேசான செப்சிஸில் இருந்து மீண்டு விடுகிறார்கள் என்பதே உண்மை. செப்டிக் ஷாக் ஏற்பட்டால் மட்டுமே அது ஆபத்தான கட்டத்துக்கு செல்லும். ஃபர்ஸ்ட் வந்து செப்சிஸ்ன்னு சொல்லி பார்த்தோம், அதனுடைய அடுத்த கட்டம் தான் இந்த செப்டிக் ஷாக்கு. ஸோ செப்சிஸ் இருக்கிறப்ப ஈஸியாக நம்ம குணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கான சிகிச்சைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, செப்சிஸ் பாதிப்பு உள்ளவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை தேவைப்படும். சுவாசம், இதய செயல்பாட்டை உறுதிப்படுத்த உயிர்காக்கும் நடவடிக்கைகள் தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது செப்சிஸ் ஒரு ஆபத்தான நிலை என்பதில் மாற்று கருத்து இல்லை. இருப்பினும் செப்சிஸ் பாதிப்புக்கு ஆரம்ப கட்டத்திலே முழுமையான சிகிச்சையை நம்ம வந்து பெற்றிருந்தால் இதை குறைக்கிறதுக்கான வழி இருக்குது. ஸோ உயிரிழக்கும் ஆபத்தை தவிர்க்கிறதுக்கான வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த டாபிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தொற்றா நோய்கள் எனும் புதிய ஆட்கொள்ளி. ஸோ இதான் அடுத்த டாபிக். இன்றைய நவீன மருத்துவ அறிவியல் மனிதனின் சராசரி ஆயுள் காலத்தை 66 வயசுலேருந்து 73 ஆண்டாக உயர்த்திருக்குதான். ஒரு மனுஷனோட சராசரி ஆயுள் காலம் உயர்ந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 14 கோடி பேர் பிறக்கிறார்கள், 6 கோடி பேர் என்ன பண்ணுறாங்க, இறக்குறாங்க. இந்த மரணங்களில் 74% மரணங்கள் தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸால் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த புள்ளிவரத்தின் அடிப்படையில் இவர்கள் சுமார் 2 கோடி பேர் 70 வயதை அடைவதற்கு முன்னாடியே இறந்து விட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தொற்றா நோய்களின் காரணமாக மரணங்கள் அதிகமாக நிகழ்ந்து வருகின்றது. இந்த மரணங்களை நம்மால் தவிர்க்க முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா,
தொற்றா நோய்கள் குறித்து விழிப்புணர்வும் ஆரம்ப நிலையில் முறையான சிகிச்சையும் கிடைத்திருந்தால் இந்த மரணங்கள் பெருமளவும் தவிர்க்கப்பட்டிருக்கும். தொற்றா நோய்கள் என்பவை வெளியிலிருந்து நம்முள் நுழையும் பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்ணுயிர்களை நிரப்பும் நோய் அல்ல. இது வந்து தொற்றா நோய் தானே, அப்ப இந்த பாக்டீரியாவோ வைரஸோ போன்றே எந்த வித காரணமும் இருக்காது. இது நம் உடலினுள் ஏற்படும் பாதிப்புகளால் உருவாகும் நோய். இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவாது. இருப்பினும் மரபு வழியா இந்த நோய் நமக்கு ஏற்படுறதுக்கு சாத்தியம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மரபுனா முன்னோர்கள்கிட்ட இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாள்பட்ட நோய்கள் என்று அறியப்படும் இந்த நோய் தொற்று நீண்ட காலம் நீடிக்கும், இவற்றில் சில வாழ்நாள் முழுவதும் நீடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்றாங்க. இதனுடைய காரணிகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப மரபணு தன்மை, உடலியல் மாற்றங்கள், சுற்றுச்சூழல், வாழ்க்கை முறை மாற்றங்கள், புகையிலை பயன்பாடு, குடிப்பழக்கம், ஆரோக்கியமற்ற உணவு முறை, தீங்கு விளைவிக்கும் உணவுப் பொருட்களின் பயன்பாடு, புகையிலை பயன்பாட்டால் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு அதிகமான இறப்புகள் ஏற்படுறதாக சொல்றாங்க. குடிப்பழக்கத்தால் ஆண்டுதோறும் 30 லட்சம் பேர் இறக்கிறார்கள். இவை போதாது என்று அதிகப்படியான உப்பு சோடியம் உடலில் சேர்வதால் சுமார் 20 லட்சம் பேர் இறக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடல் நலத்தின் மீது போதிய அக்கறையும் நல்ல பழக்கவழக்கமும் கட்டுப்பாடும் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இந்த தரவுகள் நமக்கு வந்து உணர்த்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆபத்தான 4 நோய்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இதய நோய்கள், புற்றுநோய்கள், நீரழிவு நோய்கள், சுவாச நோய்கள். ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இதய நோய்களால் இறக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுதோறும் புற்றுநோய் காரணமாக சுமார் 1 கோடி மரணங்களும், சுவாச நோய்கள் காரணமாக சுமார் 40 கோடி மரணங்களும், நீரழிவு நோய் காரணமாக சுமார் 20 லட்சம் மரணங்களும் நிகழ்வதா இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வளர்ச்சிதை மாற்ற ஆபத்து காரணிகள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தொற்று நோய்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உயர் ரத்த அழுத்தம், அதிக எடை, உடல் பருமன், ஹைப்பர் கிளைமீசியா ரத்தத்தில் அதிகளவு சர்க்கரை, ஹைப்பர் லீட்டோமியா ரத்தத்தில் அதிகளவு கொழுப்பு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்ற ஆபத்து காரணிகள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து சமூக பொருளாதார தாக்கம், தொற்றா நோய்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளை விட குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளின் மக்களிடையே அதிக அளவில் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உலக அளவில் தொற்றா நோய்கள் ஏற்படும் மரணங்கள் 75% இந்த நாடுகள் தான் நடக்குது. அதாவது வளர்ந்த நாடுகளை விட குறைந்த நடுத்தர நாடுகள் தான் அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தொற்றா நோய்கள் வறுமையுடன் நெருங்கிய தொடர்புடையவை, குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் தொற்றா நோய்கள் பரவல் விரைவாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்றாங்க. இது அந்த நாடுகளின் வறுமை ஒழிப்புக்கு முயற்சியை தணிக்கிறது. குறிப்பாக மருத்துவ செலவுகள் அதிகரிப்பால் வறுமையில் இருப்பவர்கள் கூடுதல் வறுமையை சந்திக்கும் சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சூழலில் தான் 4 முக்கிய தொற்றா நோய்கள் 30 முதல் 70 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு மரணத்தை சிந்தித்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை மட்டும் பாதிப்பதில்லை, அந்த நாட்டின் அந்த இழப்பு தாக்கம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை எதிரொலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த தொற்றா நோய்களை பத்தி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்னென்ன தொற்றா நோய்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதய நோய் ஒரு தொற்றா நோய் தான், பக்கவாதம், புற்றுநோய், ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு, நாள்பட்ட சுவாச நோய், நீரழிவு, பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு, அல்சைமர், டிமென்ஷியா, வயிற்றுப்போக்கு நோய்கள், திருநீரக நோய்கள், மனநல பாதிப்பு, உயர் ரத்த அழுத்தம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள். ஸோ இப்போ அடுத்து இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொற்றா நோய்களுடன் தொடர்புடைய ஆபத்து காரணிகளை குறைப்பதில் கவனம் செலுத்துவதே அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான முக்கிய வழிமுறை. தொற்றா நோய்கள் ஏற்படும் மரணங்களை தடுப்பதற்கு முறையான நோய் கண்டறிதல், தகுந்த இடைவெளியில் பரிசோதித்தல், உரிய சிகிச்சை போன்றவை வந்து உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த தொற்றா நோய்களை தவிர்ப்பதற்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள், காய்கறிகள், பழங்கள் அடங்கிய சமச்சீர் உணவுகள், புகையிலை பயன்பாட்டை தவிர்த்தல், குடிப்பழக்கத்தை நிறுத்துதல், உடற்பயிற்சி, போதிய தூக்கம், இதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து இதை வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருப்பதாக வந்து சொல்றாங்க. முக்கியமாக உடல் எடை, ரத்தத்தில் சர்க்கரை அளவு, இரத்த அழுத்தம், இரத்த கொழுப்பு ஆகிய 4 அளவீடுகள் போதிய கவனம் செலுத்த வேண்டும். இதிலெல்லாம் நம்ம வந்து அடிக்க நம்ம என்ன கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது தொற்றா நோய்களின் பாதிப்புலேருந்து நம்மை காக்கும், மரணம் ஏற்படும் சாத்தியத்திலிருந்து பெருமளவு தவிர்க்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தொற்றா நோய்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. பூதகரமாக நிகழியும் மேலும் வழிகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் ஆபத்தின் வீரியம், 1950 தான் நெகிழி உற்பத்தி பரவலாக தொடங்குது. 1950 தான் தொடங்குது. இருப்பினும் இன்று 90 கோடி டன்களுக்கு மேலாக நெகிழி வந்து சமாளிக்கத்தக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இது 200 கோடி டன்கள் மேலானவை நெகிழி கழிவுகள் மாறியுள்ளன. அதில் 630 கோடி டன் மறுசுழற்சி நிலையை சென்றடையவில்லை. இதிலிருந்து நம்ம எதிர்கொண்டிய வேண்டிய ஆபத்தோட வீரியத்தை புரிந்து கொள்ளணும். 700 ல் 630 கோடி மறுசுழற்சிக்கே போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி புரிந்து கொள்வது? 2015 மதிப்பீட்டின் அடிப்படையில கடலோர பகுதியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 53 லட்சம் முதல் 140 லட்சம் டன் வரை மறுசுழற்சி செய்யப்படாத நெகிழிகள் கழிவில் அந்த கடல்ல போய் கலக்குறாங்க. 2015 கணக்கெடுப்பு என்ன சொல்றதுன்னா, 53 லட்சம் முதல் 140 லட்சம் டன் வரைக்கும் கடல்ல கலக்குறாங்க.
இவற்றில் பெரும்பங்கு நிலத்திலோ ஆறிலோ பொறுப்பற்ற முறையில் மனிதர்கள கவனக்குறைவாக கொட்டப்படுகிறது குப்பையாக வந்து சொல்றாங்க. குறிப்பா ஆசியால தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆண்டுதோறும் கடலில் கலக்கும் நெகிழி கழிவின் சராசரி அளவு 88 லட்சம் டன். உலகெங்கிலும் உள்ள கடற்கரையின் ஒவ்வொரு அடியிலும் நெகிழி கழிவுகள் நிறைந்து 5 நெகிழிச்சாக்குகள் இருப்பதை கற்பனையாக செய்து பாருங்க. அதாவது எல்லா உடல் உலகத்துல எங்கெங்கெல்லாம் கடல் இருக்கோ அதுல ஒரு 5 நெகிழிச்சாக்கு இருக்கிற மாதிரி நீங்க கணக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 88 லட்சம் டன் கழிவு என்பது அந்த அளவுக்கு இருக்கும் நெகிழி மக்குவதற்கு எவ்வளவு காலம் இருக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. மதிப்பீட்டின்படி 450 ஆண்டுகள் ஆகலாம். சில நெகிழிக்கல்கள் மக்காலமையும் நீட்டிக்கலாம். இப்போ அப்போ பிளாஸ்டிக்கோட வீரியத்தை வந்து சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க, 450 வருஷம் ஆகுமா. அடுத்து மடியும் உயிர்கள். பெருங்கடல்களில் கலந்திருக்கும் நெகிழி கழிவால் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான கடல் உயிரினங்கள் மடிகின்றன. இதில் அருகி வரும் 700 கடல் உயிரினங்கள் அடங்கும். ஆழமான கடற்பரப்பில் வண்டல் முதல் ஆர்டிக் மிதக்கும் பனிப்பாறை வரை அனைத்து இடங்களிலும் நுண் நெகிழி மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து நிரம்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடலில் உள்ள நுண்ம உயிரின தொகுதி முதல் திமிங்கலங்கள் வரை இந்த நுண் நெகிழிகள் சாப்பிடுகின்றது. திமிங்கலங்கள் கொண்டு சாப்பிடுது. இந்த நெகிழியால் சேர்க்கப்படும் வேதிப்பொருட்கள் நுண் நெகிழி மேலும் சிதைத்து நானோ நெகிழியாக மாறுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடலில் இருக்க உயிரினங்கள்லாம் இதை சாப்பிடுது, சாப்பிட்றப்ப அது நானோ நெகிழியா மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து இந்த நானோ நெகிழிகள் மீன் மனிதர்களின் திசை அந்த திசுக்களுக்குள் செல்லக்கூடும். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நானோ நெகிழி துகள்கள் நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த நானோ நெகிழி துகள்கள் ஏற்கனவே நம்முடைய திசுகளில் நுழைந்து விட்டன. இப்போ மீனை சாப்பிட்றப்ப அது நமக்குள்ளேயே வந்துடும். அடுத்து கட்டுப்பாடு இல்லாத உற்பத்தி. 5000 கோடி நெகிழி பைகள் ஒவ்வொரு ஆண்டும் பயன்படுத்தப்படுகிறதாம் புள்ளிவரம் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 1 கோடியே 30 லட்சம் டன் நெகிழிகள் ஒவ்வொரு ஆண்டும் கடலை கலக்கிறாங்களாம். 1 கோடி 70 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் நெகிழி உற்பத்திக்கு ஒவ்வொரு ஆண்டும் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து 10 லட்சம் நெகிழி பாட்டில்கள் ஒவ்வொரு நிமிடமும் வாங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த 10 லட்சம் கடல் உயிரினங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நெகிழியால் உயிரிழக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 90% பாட்டில் தண்ணீர் நெகிழி துகள்கள் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 83% குழாய் நீரில் நெகிழி துகள்கள் இருக்கின்றன மாதிரி சொல்றாங்க. 50% நெகிழிகள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 50% ஒரு முறை தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமது பங்களிப்பு. நெகிழி கழிவு எப்படி உருவாகிறது என்பது நமக்கு தெரியும். அதை மறுசுழற்சி செய்வது எப்படி என்பதும் நமக்கு தெரியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதற்கான தேவையான நிறுவனங்களையும் அமைப்புகளையும் திட்டங்களையும் உருவாக்குவதே. மீள முடியாத நிலைக்கு செல்வதற்கு முன் இவற்றை நாம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மறுசுழற்சி பண்ணணும். இந்த நோக்கில் தான் ஐநாவின் சுற்றுச்சூழல் திட்டம் பல முன்னெடுப்புகளை வந்து செயல்படுத்திட்டு வராங்களாம். இந்த திட்டம் உண்மையான நிலையான வெற்றிக்கு நம்ம அனைவரான பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் அவசியம் தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெகிழியோடைய அந்த இம்பாக்டு அதனுடைய வீரியத்தன்மை இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில். அடுத்து மிகுந்து வரும் முதியோர்களின் எண்ணிக்கை. 2022 நவம்பர் 15ஆம் நாள் உலக மக்கள் தொகை 800 கோடியை கடந்து 12 வருடங்களில் 700 கோடியிலிருந்து 800 கோடியா வந்து 12 வருஷத்துல 100 கோடி பேர் உயர்ந்திருக்கிறாங்க. இந்த மக்கள் தொகை உணவு பற்றாக்குறை, வேலையில்லா திண்டாட்டம், இயற்கை வளங்கள் குறைதல், சுற்றுச்சூழல் சீரழிவு உள்ளிட்ட நீண்டகால சவால்களை உருவாக்கியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து 7%. 1950 பிறகு முதல் முறையாக 2020ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஆண்டுக்கு 1% கீழே குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உலகின் மக்கள் தொகை வளர்ச்சி தொடர்ந்து மெதுவாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தற்போது மக்கள் தொகையில் சீனாவை விஞ்சி உலகின் அதிக மக்கள் தொகை நாடுகளோட முதலிடத்துல இந்தியா வந்து வந்திருக்குது. இந்தியாவின் சராசரி ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி 2020ல இருந்து 2040 வரையிலான ஆண்டுகளில் 0.7% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வளர்ச்சி விகிதம் உலக சராசரியான 0.7% குறைவானதாகும். 2022ஆம் ஆண்டு 41 இருந்த மக்கள் தொகை வீழ்ச்சியை சந்திக்கும் நாடுகளின் எண்ணிக்கை 2050ஆம் ஆண்டு 88 உயரும் என்று ஐக்கிய நாடுகளின் சபையில் சமீபத்திய கணிப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உண்மையில் உலகளாவிய மக்கள் தொகையை பெருக்க அச்சுறுத்தல் குறைந்துள்ளது என்பதை இந்த தரவுகள் மூலம் இப்போ உலகளாவிய நம்ம இப்போ இதெல்லாமே குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் நாடுகளில் அதன் வருவாய் புவியியல் அமைப்பு அடிப்படையில் கணிசமாக வேறுபடுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் ஆப்பிரிக்கா பகுதிகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளதான். முதியோர்கள் அதிகரித்தல். நடுத்தர அதிக வருமானம் கொண்ட ஐரோப்பிய நாடுகளின் வளர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளது. கருவுறுதல் குறைவதாலும் ஆயுள் காலம் அதிகரிப்பதாலும் உலக அளவில் முதியோர்களுடைய எண்ணிக்கை வேகமாக உயர காரணமாக அமையுது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க.
அடுத்து கொள்ளை நோய் தொற்று உலகளாவிய மக்கள் தொகையின் அளவையும் வளர்ச்சியும் சிறிதளவு மட்டுமே பாதித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, கொரோனா தீநுண்மையால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1.5 கோடி இறப்புகள் காரணமாக நோய் தொற்று முதல் 2 ஆண்டுகளில் உலக அளவில் சராசரி மனித ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் குறைஞ்சிருக்குது, இப்ப 2 வருஷம் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து இடப்பெயர்வு, 2000, 2002 ஆகிய ஆண்டுகளுக்கிடையே சர்வதேச இடப்பெயர்வுகளால் ஏற்படும் மக்கள் தொகை வளர்ச்சி அதிக வருமானம் கொண்ட நாடுகளில் அதிகமாக இருந்தது. அந்நாடுகளுக்கு இடம்பெயர்ந்த 8.5 கோடி மக்களிடையே பிறப்பு எண்ணிக்கை இறப்பு எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தது என்று ஐக்கிய நாடுகள் சபை உலக மக்கள் தொகை வாய்ப்புகள் 2022 அப்படிங்கிற அறிக்கையில் வந்து கூறுறாங்க. இதெல்லாம் மக்கள் தொகையை பத்தி பேசிட்டு வராங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கொள்ளும் பிரச்சனை, வருங்காலங்களில் உலகம் எதிர்கொள்ளும் சவால் அதிகரிக்கும், முதியோர் மக்கள் தொகையை அன்றி மக்கள் தொகை வளர்ச்சி அல்ல, மக்கள் தொகை வளர்ச்சியை பத்தி பயம் இல்ல, முதியோர் மக்கள் தொகையை பத்தி தான் பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்றும் நடத்தை மாற்றங்கள், உட்கட்டமைப்பில் மனிதவள மூலதான முதலீடு, நிர்வாக சீர்திருத்தங்கள், தொழில்நுட்ப போதுமை முதியோருக்கான சவால்களை எதிர்கொண்டு அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தும் நாடுகள் முன்னேற்ற முடியும் என்று நிபுணர்கள் வந்து கூறுறாங்க. இப்ப ஜப்பான், ஜப்பான் சிறைகளில் இருக்கும் குற்றவாளிகள் பாதி பேர் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று அந்நாட்டு தேசிய காவல்துறை முகமை தெரிவிக்குது. குறைந்த பிறப்பு விகிதம், வயதாகும் எண்ணிக்கை உயர்வு ஆகியவற்றை கொண்டு ஜப்பான் குடியேற்றத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சுட்டு வராங்க. முடிவுரை, பாதுகாப்பான பயனுள்ள தடுப்பூசிகள், மருத்துவ கண்காணிப்பு உணரி சென்சார் போன்றவற்றினை கொண்டு, சுகாதார தொழில்நுட்பம், ரோபோ போன்ற உதவும் சாதனங்கள், மின்னணு மருத்துவ பதிவேடுகள் போன்ற மருத்துவ தரவுகளுக்கான தகவல் தொழில்நுட்பம் ஏற்கனவே வயதானவர்களின் உடல்நலம் பேணுவதற்கான செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிப்பது எதிர்காலத்தில் முதியவர்களுக்கான நம்பிக்கை பதவி உருவாக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கல் வந்து முடிக்கிறாங்க. அடுத்து 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, சென்னையில் 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற உள்ளது. சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் உள்ள ஆசியவேல் நிறுவனத்தில் இது வந்து நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. உலகமெங்கும் உள்ள தமிழ் ஓசை பரவ வேண்டும் என இந்த மாநாட்டுடைய மைய பொருள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. தமிழ் மொழி, இலக்கியம், தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் ஆகிய குறித்து இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதில் இந்தியாவிலிருந்து மட்டுமின்றி ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளிலிருந்து 200க்கும் மேற்பட்ட தமிழறிஞர்களும், கவிஞர்களும், எழுத்தாளர்களும், பதிப்பாளர்களும், மொழிபெயர்ப்பாளர்களும், அகழ்வாராய்ச்சி நிபுணர்களும் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து தமிழின் தொன்மை, தமிழின் பண்பாடு, தமிழ் இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டியல், மானுடவியல், சமூகவியல், மொழிபெயர்ப்பியல், மொழியியல் என பல்வேறு தலைப்புகளில் வல்லுநர்கள் உரையாற்ற உள்ளன. மொத்தம் 200 ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியா நேபாள உறவு முக்கியமானவை. நேபாள பிரதமரின் அரசுமுறை பயணத்தில் இரு நாடுகளுக்கிடையே 7 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கிறது. வர்த்தகம், போக்குவரத்து, இணைப்பு வசதிகள், எல்லை பிரச்சனை, மின்சாரம், நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் இரு நாட்டு பிரதமர்களுக்கிடையே விரிவாக ஆலோசனை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இரு நாடுகளுக்கிடையே கையொப்பமாகியுள்ள 7 ஒப்பந்தங்களில் எல்லை கடந்த பெட்ரோலிய குழாய் அமைப்பு விரிவாக்கம், ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் உருவாக்கம், நீர் மின்சக்தி ஒத்துழைப்பு, புதிய போக்குவரத்து உடன்படிக்கை ஆகியவை முக்கியமானவை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா நேபாள எல்லையில் அமைக்கப்பட உள்ள முதல் நில துறைமுகம், நேபாளத்தில் நேபாள் கட்ச் பகுதியில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் ஆகியவை திறந்து வைக்கப்பட்டிருக்கதாகவும் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையே சரக்கு சேவையில் பீகாரிலிருந்து தொடங்கப்பட உள்ளதாகவும் இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து பூட்டானில் அகதிகள், பூட்டான் அகதிகள் என்கிற பெயரில் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு பாலியல் தொழிலாளியாக கடத்தப்படுவதாக செய்திகள் வந்து வெளியாகிருந்துச்சு. அதில் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த நேபாள காங்கிரஸில் பல தலைவர்களும் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த ஐக்கியம் அந்த மார்க்சிஸ்ட் லெனின் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் இருப்பதா வந்து இதுல வந்து குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நேபாள காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து இந்த 7 ஒப்பந்தங்கள்ல மிக முக்கியமானதா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலப்பகுதியில் அமைக்கப்படும் துறைமுகங்கள் குறித்து இதுல வந்து பேசப்பட்டிருக்குது. இன்னொருபுறம் சீனாவுடனான பிஆர்ஐ ஒப்பந்தத்தில் சேர்ந்து கொண்டிருப்பதாகவும் கொடுத்திருக்கிறாங்க. சீனாவுக்கு எதிரான எந்த ஒரு பிரச்சனையிலும் தலையிட நேபாளம் விரும்பவில்லை என்றாலும் இலங்கையின் அனுபவத்துக்கு பிறகு சீனாவிடம் வந்து கடனுதவி பெறுவதை நேபாளம் வந்து தயக்கத்துடன் அணுகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து சர்வதேச விமான நிலையம், நேபாளத்தில் லும்பினிக்கு அருகே பைரஹவா என்கிற இந்திய எல்லை ஒட்டிய இடத்தில் ஒக்காரா என்கிற இடத்திலும் 2 புதிய சர்வதேச நிலையங்கள் விமான நிலையங்கள் கட்டப்பட இருக்கின்றதா வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் சீனாவால் கட்டப்பட்ட பைரகவா, சீனாவின் நிதியுடன் சீனாவால் கட்டப்பட்ட விமான நிலையங்கள் ஒக்காரா,
அந்த விமான நிலையங்கள் செயல்பட நேபாளத்துக்கு புதுடெல்லியின் ஆதரவு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்த 10 ஆண்டுகளில் நேபாளத்திலிருந்து பெறப்படும் 450 மெகாவாட் மின்சாரத்தின் அளவு 10,000 மெகாவாட் அளவு அதிகரிக்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் இந்த ஒப்பந்தத்தை வந்து கொடுக்குறாங்க. இரு நாடுகளின் உறவுக்கு முக்கியமான பங்கு வகிப்பது புனல் மின் மின்சாரம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. கிழக்கு நேபாளத்திலிருந்து இந்தியா உதவியுடன் பல புனல் மின் நிலையங்கள் திட்டங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இதில் கர்ணானி நதியின் தனியார் துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புனல் மின் நிலையம் செயல்படாமல் முடங்கி கிடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. மகாகாளி நதியின் அமைக்கப்பட்ட பஞ்சஸ்வரர் திட்டமும் செயல்படாத நிலையில் உள்ளது. இந்திய முதலீட்டில் முன்னெடுக்கப்பட்ட எல்லா புனல் மின் நிலைய திட்டங்களும் விரைந்து செயலாக்கம் பெற வேண்டும் என பிரதமர் பிரசண்டாவின் அரசுமுறை பயணத்தின் முக்கிய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து மெத்தனாலும் எமனாகும். சாராயத்தின் வேதியியல் பெயரை மெத்தனால், அதை மெத்தில் ஆல்ககால் என்றும் அழைப்பாங்க, மர சாராயம் என்றும் கூறுவாங்க. அப்படி எனில் மதுக்கடையில் கிடைப்பது அதுவும் ஒரு வகை ஆல்ககால் தான். அதன் வேதியியல் பெயர் எத்தனால், இதை எத்தில் ஆல்ககால் என்று அழைப்பாங்க. கடையில் வாங்கி குடிப்பது எத்தனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மரணத்துக்கு கொண்டு செல்லும். கள்ளத்தனமாக வாங்கி குடிக்கும் மெத்தனால் உடனடியாக மரணத்துக்கு இட்டுச் செல்லும் மெத்தனால். ராபர்ட் பாயில் என்கிற ஐரிஷ் வேதியியலாளர் 1961 மெத்தனாலை தனியாக பிரித்தெடுத்தார். இது ஒரு வேதியியல் சேர்மம், நிறமற்ற திரவம், ஆல்ககால்கள் நெறிவுடையது, எளிதில் தீப்பற்றக்கூடியவும் கூட. ஆரம்ப காலத்தில் மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த ஆல்ககால் தற்போது செயற்கை முறையில் ஆய்வுக்கூடங்களில் தயாரிக்கப்படுகிறது. இதனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம், பார்மாலிகைட் ஆகியவற்றின் உற்பத்திக்கு இது பயன்படுகிறது. செயற்கை சாயங்கள், பிசின்கள், நெகிழி தயாரிப்பு, வாசனை திரவிகள் என பல்வேறு தொழிற்சாலைகள் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. கரைப்பானாகவும் எரிபொருளாகவும் வண்ணப்பூச்சிகளின் வெடிமருந்துகள் போன்றவற்றில் தயாரிப்பிற்கும் இது வந்து பயன்படுத்தப்படுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வாகனங்களில் ரேடியேட்டர்களுக்கு கிரீன் வாஷ் உறைதல், அதாவது ஆன்டி ஃப்ரீஸ்க்கும் இது வந்து பயன்படுத்தப்படுறதா வந்து கொடுக்குறாங்க. அடுத்து உடல் அடையும் மாற்றங்கள், இந்த வகை ஆல்ககாலை குடித்த பிறகு அது எளிதில் உட்கிருக்கப்பட்டு 30 முதல் 60 நிமிடங்களில் இரத்த ஓட்டத்தை சென்றடையும். இந்த ஆல்ககால்கள் கல்லீரலை அடையும். அங்குள்ள வளர்ச்சியை மாற்ற தூண்டுதல் நொதியின் மூலமாக ஃபார்மாலிகள் ஃபார்மிக் அமிலமாக வந்து மாறும். இந்த ஃபார்மிக் அமிலமே மனிதன் உடலில் மோசமான விளைவுகளை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த அமிலம்தான் கண் நரம்புகளையும் விழித்திரையும் பாதித்து பார்விழப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது மூளையும் பாதிப்பையும் இறப்பையும் எளிதாக்கிவிடும். உடனடியாக சிகிச்சை பெற தவறினால் பார்விழப்பு நிரந்தரமாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 10 மில்லி லிட்டர் அளவு தூய மெத்தனால் பார்விழப்பை ஏற்படுத்திவிடும். 20 மில்லி லிட்டர் அளவை தாண்டினால் பிரச்சனை தான். 30-60 மில்லி லிட்டர் வரை மெத்தனால் பயன்படுத்தியவர்கள் கண்டிப்பாக இறக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. குடித்த 12 முதல் 24 மணி நேரத்தில் துயர சம்பவங்கள் நடைபெறும். இதனுடைய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்ப குமட்டல், வாந்தி, வயிற்று வலி, பார்வை முங்குதல், மூச்சு திணறல், வலிப்பு, படபடப்பு, குறைந்த இரத்தழுத்தம், மேலும் உடலில் அமிலத்தன்மை மிகுந்து கணைய அலர்ச்சியும் ஏற்படலாம், சிறுநீரகமும் பழுதடையலாம் அப்படிங்கிற மாதிரி இதனுடைய அறிகுறிகள் வந்து கொடுக்குறாங்க. கண் பார்வை பாதிக்கப்பட்டு பார்வை முதலில் பறிபோகும். அதன் பிறகு மூளை பாதிப்பும் அங்கே ஏற்படும் இரத்த கசிவும் இறப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கலாம்னா அமிலத்தன்மையை குறைப்பதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். ஃபார்மிக் அமிலத்தின் விளைவுகளை தடுக்கும் முயற்சிகள், மருந்துகள், புளினிக் அமிலம் போன்றவை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இரத்தத்தில் மிகுந்துள்ள மெத்தனால் ஃபார்மிக் அமிலத்தை வெளியேற்ற டயாலிசிஸ் செய்யப்படுவது உண்டு. தயமின், கோலோட் போன்ற மருந்து சிகிச்சைகள் உதவும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேற்கூறிய மருந்துகளை உரிய அளவில் கொடுத்து தொடர்ந்து கண்காணித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. விழிப்புணர்வும் அவசியம். மெத்தனால் அறிந்து இறப்பவர்கள், பார்வை இழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அறிந்தால் அவர்கள் பெரும்பாலும் கிராமப்புறத்தைச் சேர்ந்தவங்களா இருக்காங்க. மெத்தனால் குறித்த விழிப்புணர்வுகள் அவர்களிடையே இல்லை. குறைந்த விலையில் கிடைக்கிறது என்பதால் இது போன்ற மதுவை வந்து அவர்கள் வாங்கி குடிக்கிறாங்க. மெத்தனால் வாய் வழியாக மட்டுமல்லாமல் தோல் வழியாகவும் அந்த நாசி வழியாகவும் கூட உடலுக்குள் நுழைந்துவிடும். மெத்தனால் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்படுவதால் தொழிற்சாலையில் மக்கள் பணிபுரியும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த மெத்தனால் வந்து எமனாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் வந்து முடிக்கிறாங்க. ஸோ அவனுக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற டிஎன்ஏ சீரீஸ். தேங்க்யூ.